செய்திகள். அமெரிக்கத்தில் 51வது தேசிய தினத்தை ஒட்டி பல கைதிகளை விடுதலை செய்ய ஆட்சியாளர் ஆணையிட்டுள்ளார். 1530 கைதிகளை விடுதலை செய்ய அமீரகத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியான் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பல்வேறு வழக்குகளில் உள்ள கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் விடுதலை செய்யப்பட்ட கைதிகளின் கடனை அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட கைதிகளுக்கு புதிய வாழ்க்கையை தொடங்கவும் அவர்களின் எதிர்காலத்தை மறுபரிசீலனை செய்யவும் அவர்களின் குடும்பங்களுக்கு சேவை செய்யவும் சமூகத்திற்கு பங்களிக்கவும் ஒரு வாய்ப்பு வழங்குவதே இந்த முடிவு என அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கத்தின் சுப்ரீம் கவுன்சில் உறுப்பினரும் ஷார்ஜாவின் ஆட்சியாளருமான ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் காசிமி அவர்கள் அமெரிக்கத்தில் உள்ள 333 கைதிகளை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று அமெரிக்கத்தின் சுப்ரீம் கவுன்சில் உறுப்பினரும் ஃபுஜைராவின் ஆட்சியாளருமான ஷேக் ஹமத் பின் முகமது அல் சர்கி அவர்கள் 153 கைதிகளை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று துபாயின் ஆட்சியாளரான ஷேக் முகமது பின் ரஷித் அல் மக்தூம் அவர்கள் துபாயில் உள்ள 1040 கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று அஜ்மான் ஆட்சியாளரான ஷேக் ஹமத் பின் ரஷித் அல் நொய்மி அவர்கள் 111 கைதிகளை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கத்தில் தேசிய தினம் மற்றும் நினைவு தினத்தை முன்னிட்டு தனியார் துறையும் 3 நாட்கள் விடுமுறையை அறிவித்துள்ளது. நாட்டின் தனியார் நிறுவனங்கள் டிசம்பர் 1 வியாழக்கிழமை முதல் டிசம்பர் 3 சனிக்கிழமை வரை மூடப்படும் என அமெரிக்கத்தின் மனிதவள மற்றும் உள்நாட்டு மயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஏற்கனவே 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கத்தின் ராசல் கைமா கடற்கரையில் நீரில் மூழ்கத் தொடங்கி 2 குழந்தைகளை காப்பாற்றிய வெளிநாட்டவரை காவல்துறை கௌரவித்துள்ளது. 13 மற்றும் 14 வயதுடைய சகோதரர்கள் அரபு வெளிநாட்டவரால் மீட்கப்பட்டுள்ளார். இதனால் ராசல் கைமா காவல்துறையின் கமாண்டரின் தலைமை மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லா பின் அல்வான் அல் நொய்மி அவர்கள் வெளிநாட்டவரின் துணிச்சலை பாராட்டி கௌரவித்துள்ளார். அமெரிக்கத்தில் சுதேசிய மயமாக்கலை அதிகரிக்கவும் அதன் மூலம் நஃபீஸ் திட்டத்தில் பயன்பெறவும் முதலாளி குடும்பத்தில் 43 உறுப்பினர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளார்கள். அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் இயற்கை மயமாக்கல் அமைச்சகம் வெளிநாட்டில் பணிபுரியும் முதலாளிக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளார்கள். நஃபீஸ் திட்டத்தை துஷ்பிரயோகம் செய்யும் மற்றும் போலியான உள்நாட்டு மயமாக்கலை மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கு ஒரு வெளிநாட்டவருக்கு 1 லட்சம் திராம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று கூறியுள்ளது. உறுப்பினர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு எதிராக எந்த விதியும் இல்லை. ஆனால் அது நஃபீஸ் திட்டத்தின் பலனை தவறாக பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தால் அது போலியான இயற்கை மயமாக்கலாக கருதப்படும் என்று திங்களன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டவர் உண்மையிலே வேலை செய்யாமல் நிறுவனத்தின் பதிவீட்டில் பதிவு செய்யப்பட்டாலோ அல்லது அதிகாரிகளை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் எந்த எமிரேட்டியை அதே நிறுவனத்தில் மீண்டும் பணியமர்த்தினாலும் அது போலியான இயற்கை மயமாகலாக கருதப்படும் என்றும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அமைச்சகம் குழப்பமின்றி அமைச்சகம் குற்றமில்லந்த நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்து சட்ட நடவடிக்கைகளுக்காக பொது விளக்குக்கு அனுப்பப்படும் என்று கூறியுள்ளது. அமெரிக்கத்தின் தேசிய தினத்தை முன்னிட்டு துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் துபாயில் பார்க்கிங் மற்றும் பொது போக்குவரத்து நேரங்களை மாற்றியமைத்துள்ளது. அதன்படி துபாயில் டிசம்பர் 1 வியாழன் முதல் டிசம்பர் 3 சனிக்கிழமை வரை அடுக்குமாடி மற்றும் டெர்மினல் பார்க்கிங்கை தவிர பொது பார்க்கிங் இலவசம் என்று துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வார பொது விடுமுறை என்பதால் மொத்தம் 4 நாட்கள் இலவசமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது. அதேபோல மெட்ரோ நேரமும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30 முதல் டிசம்பர் 3 வரை காலை 5 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை செயல்படும் என்றும் டிசம்பர் 4 காலை 8 மணி முதல் இரவு 12 மணி வரை செயல்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல துபாய் டிராம் 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை செயல்படும். டிசம்பர் 4 காலை 9 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை செயல்படும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று துபாய் பேருந்தானது டிசம்பர் 1 வரை டிசம்பர் 4 வரை அதிகாலை 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை பேருந்துகள் செயல்படும் என துபாயின் ஆர்டிஏ அறிவித்துள்ளது.
அமெரிக்கத்தில் வரவிருக்கும் தேசிய தினத்தை முன்னிட்டு போக்குவரத்து அபராதத்தில் ஏற்கனவே 50% தள்ளுபடியை 3 எமிரேட்டுகள் அறிவித்திருந்த நிலையில் தற்போது 4வது எமிரேட்டாக ஷார்ஜா இணைந்துள்ளது. அதன்படி டிசம்பர் 1 முதல் ஜனவரி 20 வரை ஷார்ஜாவில் வாகன ஓட்டிகள் இந்த அபராத தள்ளுபடியை பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. டிசம்பர் 1க்கு முன் செய்யப்பட்ட மீறல்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தின் 51வது தேசிய தினத்தை கொண்டாடும் வகையில் ஷார்ஜாவின் நிர்வாக குழுவின் முடிவை தொடர்ந்து இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஷார்ஜா காவல்துறையின் கமாண்டரின் ஜெனரல் இது குறித்து கூறுகையில், இந்த முடிவு சரியான நேரத்தில் செயல்படுத்த காவல்துறை அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். கடுமையான விதி மற்றும் விதிமீறல்களை தவிர டிசம்பர் 1க்கு முன் செய்யப்பட்ட அனைத்து போக்குவரத்து மீறல்களும் இந்த தள்ளுபடி வழங்கப்படும் என காவல்துறை கூறியுள்ளது. குடியிருப்பாளர்களுக்கு அனைத்து வகையான சேவைகளை வழங்க, சமூக உறுப்பினர்களின் நிதி சுமைகளை தணிப்பதில் கவனம் செலுத்தவும், அவர்களின் சட்ட சூழலை தீர்த்துக் கொள்ளும் வாய்ப்பை வழங்கவும் ஷார்ஜா அரசாங்கம் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற அபராதங்கள் தனிநபர்கள் மீதான நிதி சுமையை அதிகரிக்கும் என்பதை மனதில் வைத்து வாகன ஓட்டிகள் சட்டம் மற்றும் விதிமீறல்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கு முன்னதாக ஃபுஜேரா, உமல் குவைன் மற்றும் அஜ்மான் ஆகிய 3 எமிரேட்டுகளும் போக்குவரத்து அபராதத்தில் 50% தள்ளுபடியை அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கத்தின் ஷார்ஜாவில் வங்கி ஊழியர்கள் போல் நடித்து நிதி மோசடி செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஷார்ஜா காவல்துறையின் சிஐடி பிரிவு குடியிருப்பாளர்களை அழைத்து வங்கி ஊழியர்களை ஏமாற்றிய அவர்களது கணக்குகளிலிருந்து பணத்தை திருடிய கும்பலை கைது செய்துள்ளது. அவர்கள் மக்களுக்கு போன் செய்து கணக்கை புதுப்பிக்க விரும்புவதாகவும், இல்லையென்றால் உங்களது கணக்குகள் மூடப்படும் என்றும் கணக்கை புதுப்பிக்க தகவல்களை கேட்டுள்ளார்கள். வங்கி ஊழியர்கள் என தங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு கணக்கு வைத்திருப்பவர்களை அழைத்ததாகவும், இந்த மோசடியால் தெரியாதவர்கள் பணத்தை இழந்ததாகவும், பணத்தை இழந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். நடவடிக்கையின் போது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குற்றம் சாற்றப்பட்டவர் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சிஐடி குழுவினர் சோதனையை நடத்தி அவர்களை பிடித்துள்ளார்கள். நிதி மோசடிக்கு அவர்கள் பயன்படுத்திய கைபேசி, கணினி மற்றும் சிம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிகார சட்ட நடவடிக்கைகளுக்காக பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கத்தில் உள்ள 1 திராம்ஸானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 22.13 ரூபாய் இருக்கிறது. அமெரிக்கத்தில் உள்ள 1 திராம்ஸானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 99.22 ரூபாய் இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலையானது 163 திராம்ஸாகவும், அமெரிக்கத்தில் 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலையானது 190 திராம்ஸாகவும், அமெரிக்கத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 199 திராம்ஸ் 25 பைசாக இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 212 திராம்ஸாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.